சேகர் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருந்தா போல. அப்போ எதிரில் மணி வரவோ அவரை பார்த்த சேகர், மணி அண்ணா வணக்கம்ண்ணா, எங்கண்ணா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கொரோனா வந்ததுக்கப்புறம் உங்களை வெளியே பார்க்க முடியலையே, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க உடனே மணி, ஆ ஏதோ இருக்கப்பா பரவாயில்ல, வீட்டில் உள்ளே உட்காந்து உட்காந்து ரொம்ப டயர்டாகி போச்சு, டீ கடையெல்லாம் திறந்து வைக்கல அப்படின்னு அரசாங்கம் ஒரு அறிவிப்பு கொடுத்தது இல்லையா, அதான் வெளியே வந்து டீ குடிக்கலான்னு வந்தேன், நம்ம தான் வெளியே குடிச்சே பழக்கப்பட்டுவே, வீட்டில் டீ குடித்தாலும் குடிச்சா மாதிரி இருக்க மாட்டேது, என் பொட்டாட்டி டீ வச்சு குடிக்கிறா, சுடுதண்ணியை வச்சு கொடுக்குறாப்பா, அதுக்கு குடிச்சால ஓடுதா குடிக்கலால ஓடுதா, அதான் டீ கடைக்கு வந்திருக்கேன். டீ கடைக்கா? அதான் இப்போ பார்சல் தானே தராங்க, யாரும் அங்கே நின்று குடிக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க, சொம்பு எத்தனை வந்தீங்களா பார்சல் வாங்கிறதுக்கு? ஆ ஆ எத்தனை வந்தப்பா, அதோ சொம்போடு தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவன் ரெண்டு பேரும் டீ கடைக்கு போவேன். டீ கடைக்கு போய் பார்த்தா டீ போகிறவர் அங்கே இல்லாமல் இருந்தார். உடனே சேகர், என்னண்ணா டீ கடையில் ஆளை காணோம், டீ மட்டும் கொச்சு நிற்குது, எங்கே ஆளை காணோம், தோ பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறார் அவரையே கேட்போம், ஏங்கா எங்கெங்கே டீ போகிறவரை காணோம், எங்கே வெளியிலேயே போயிருக்காரா அப்படின்னு சேகர் கேட்க உடனே அந்த ஆள், டீ போகிறவடி நேட்டாங்க, என்னங்க டீ போகிறவர் நீங்கள் வெளியே நின்றுக்கிறீங்க எதுக்கு, சமூக இடைவெளி ஒன்றுன்ட்டு அரசாங்கம் சொல்லியிருக்குதுல்ல, அதான் வெளியே வந்து நின்றுக்கிறேன். என்னடா சொல்கிற, சமூக இடைவெளின்ட்டு டீ கடை அங்கே இருக்குது, நீ இங்கே வந்து நின்றுக்கிற, நல்லா புரிஞ்சுக்கிறீங்கடா விளக்கத்தை, சமூக இடைவெளி இனத்துக்காக இப்படியா, நல்ல காலம் பக்கத்தெருவில் போய் நிற்காமல் போயிட்டியா, பாருங்க மணி அண்ணா ஒன்று எல்லாரோடும் சேர்ந்து கிட்ட கிட்ட போய் நின்றுக்குத்து, இல்லை சமூக இடைவெளி என்ற பேரில் இந்த மாதிரி நின்றுக்குத்து, அவங்க ஒன்று சொன்னாலே ஒன்று புரிஞ்சுக்கத்துலேயே இருந்துனுங்கிறாங்க. ஏம்பா ஒரு டீ பார்சல் போடுப்பா. சரிங்கண்ணா, பால் சூடாகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நின்றுன்னு இருக்கு, நான் போடுறேன். சரி சரி, நான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம், நீ அதுக்குள்ள டீயை போடு. அப்புறம் சேகர என்ன, எப்படி போயிட்டுருக்கு வாழ்க்கை? அட என்னென்ன, கொரோனா வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையே மாற்றி தானே போட்டு வச்சுருக்கு, அவுத்து விட்ட காலம் மாதிரி வெளியே சுற்றிருந்தோம், இப்போ வீட்டுக்குள்ளேயே சுற்றி நிற்கிறோம், வெளியே போனால் தான் கொரோனா பயமாக இருக்குது, அதான் வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியதாக இருக்குது. உடனே மணியும், ஆமாம்ப்பா இந்த கொரோனா வந்தாலும் வந்தது பெரிய டார்ச்சலாக இருக்குது, அப்படியே வாழ்க்கையே மாற்றி போட்டுடுச்சுப்பா, பார்த்துக்க வாரத்துக்கு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலும் கையமாக அலைஞ்சிட்ருக்க வேண்டிய ஆள் நான், இப்போ வெளியும் போக முடியல, என் மாமியார் டெய்லியும் போய் இன்ஜெக்ஷன் போட்டு வரணும்னா உடம்பு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு சொல்கிற ஆள், இப்போ அவங்களும் போகிறதில்ல அப்படின்னு மணி சொல்ல உடனே சேகர், என்னண்ணா சொல்கிறீங்க, கொரோனா வந்து இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கா, அப்போலாம் நீங்கள் மாத்திரை போடணும்னா உடம்பு வலிக்குது அது வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இப்போ மாத்திரை போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமாக தான் இருக்குது, கொரோனா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் மாற்றி தான் விட்ருக்குண்ணே. ஆமாம் ஆமாம் உண்மைதான் நீ சுரத்து. இது மட்டும் இல்லை, சாதாரண சளி ஜலதோஷம்னா கூட எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிட்டு இருந்தாங்க, இப்போ கொரோனாவை பார்த்து சளி ஜலதோஷம்லாம் ரொம்ப சாதாரண நினச்சி வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, நிறைய பேருக்கு ஆப்ரேஷன்லாம் தள்ளி வச்சுருக்காங்க, இதுவும் ஒரு நல்லது தான் நடந்திருக்கு, இல்லை எந்நேரம் டாக்டர் சொல்கிறாங்கன்னு மருந்து மாத்திரை அப்படியே பழக்கமாகி போச்சு, அது இல்லாமல் வாழவே முடியாத அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மனசு அப்படியே மாறி போயிடுச்சுப்பா, அப்போ இத்தனை நாள் நாம் தேவையில்லாமல் தான் ஹாஸ்பிட்டலும் கையுமா அலைஞ்சிருக்கும் போல், கொரோனா வந்து எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. ஆமாம்ப்பா நீ சொல்லத்தனும் உண்மைதான், இது மட்டுமா, சுற்றுச்சூழல் மாசுபாடு குறைஞ்சிருக்கு, தேவையில்லாமல் வெளியே சுற்றிட்டு இருந்தானுங்க, ஏன் வெளியே வராங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, அப்படிப்பட்ட ஆளுங்களாம் இப்போ வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறதுனால நிறைய நல்லதும் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லைண்ணே, எவ்வளோதான் வருமானம் வந்தாலும் பத்தலை பத்தலை சொல்லுவாங்க, இப்போ மாதம் 10,000 ரூபா இருந்தால் கூட அதுக்குள்ளேயே குடும்பம் நடத்துறது எப்படின்னு நம்மளுக்கெல்லாம் புரிய ஆரம்பிச்சிச்சு இல்லை,
அதுவும் ஒரு விதத்தில் நன்மை தான். ஆமாம் ஆமாம், ஹோட்டலுக்கு போய் எவ்வளோ காசை நம்ம செலவு பண்ணுவோம், அப்போ கூட சாப்பிட்டு திருப்தி வராது. இப்போ கொஞ்சம் காசு இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே சமையல் பண்ணி சாப்பிட்றோம், அதில் திருப்தியாகவும் இருக்குது, உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்குது. இதெல்லாம் கூட கொரோனா வந்ததுக்கப்புறம்தான். மொத்தத்தில் சுயநலமெல்லாம் ரொம்ப குறையும்னு நாம் எதிர்பார்க்கலாம், அப்படி தானே சொல்கிறீங்க? ஆமாம் சேகர, எனக்கு என்னவோ கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின் சமுதாயத்தை தான் கணக்கு போடணும்னு தோணுது. கொரோனாவுக்கு அப்புறம் சமுதாயத்தில் நிறைய மாற்றம் தான் வரப்போகுது. ஊரடங்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் இத்தனை நாள் நம்ம பட்டதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இனிமே வாழ்ந்தால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இயற்கைகளை கூட தேவையில்லாமல் அழிக்கிறத விட்டுடுவோம். பறவைக்கும் சரி மிருகங்களுக்கும் சரி தகுந்த மரியாதையை இனிமேல் நாம் கொடுப்போம். நாம் மட்டும்தான் இந்த உலகத்தையே ஆள போகிறோன்னு இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த 45 நாளில் நாம் மட்டும்தான் உள்ளே இருக்கோம். ஆனால் எல்லா மிருகங்களும் பறவைகளும் சுதந்திரமாக வெளியே என்னவோ சுற்றிட்டு தான் இருக்குங்க. எல்லாமே இப்போ நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சுப்பா. அவங்க பேசிகிட்டு இருக்க சொல்ல டீ கிடைக்காரு. அண்ணா டீ ரெடி ஆயிடுச்சுண்ணா, எடுத்துங்கண்ணா. ஆ, நாங்கள் பேசி முடிக்கிறதுக்குள்ளே டீயை ரெடி பண்ணி வச்சிட்டியா? சரி மணி அண்ணா, டீ வாங்கிக்கோங்க, பார்சல் எடுத்துன்னு போங்க. நான் அப்படியே கொஞ்சம் வாக்கிங் மாதிரி போயிட்டு நானும் வீட்டுக்கு போகிறேன். மொத்தத்தில் கொரோனா நம்மளுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் மணி அண்ணன். அப்புறம் டீ கடைக்காரர், சமூக இடைவெளி விட்றன்ட்டு திரும்ப இங்கேருந்து பக்கத்தெரு டீ கடைக்கு போய் நின்றாதீங்க. உங்கள் டீ கடையிலே இருங்க, சமூக இடைவெளியை பொறுப்பாகவும் புரிஞ்சிக்கிட்டும் நடந்துக்குங்க. வரவங்கக்கிட்ட கொஞ்சம் டீயை வந்து சுத்தபத்தமாக போட்டு கொடுங்க. சரி மணி அண்ணன், நானும் வரேன். சரி சேகர, அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்லி அங்கேருந்து கிளம்பி போனாங்க.